Hi friends, welcome to SuPaSri channel. I'm Pavithra Sudarmani பேசுறேன். இந்த சேனல் ஆரம்பிச்சு இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை இப்போ தான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட இன்ட்ரடக்ஷன், டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர், டேர்ம்ஸ், ப்ராசஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அதாவது பிளான்ட்டோட டிஷ்யூஸ் எடுத்து இன்விட்ரோ கண்டிஷனில் கல்டிவேட் பண்ணி ஒரு ஹோல் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இன்விட்ரோ கண்டிஷன்ஸில் பிளான்ட்ஸை க்ரோ பண்ணுறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியா யூஸ் பண்ணுறோம். இந்த மீடியாவில் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும், க்ரோத் ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த மீடியா ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம்எஸ் மீடியா, எல்எஸ் மீடியா, B5 மீடியா, ஒயிட்ஸ் மீடியான்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியாஸ் வந்து இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் யூஸ் பண்ணுறாங்க. பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் பிளான்ஸோட க்ரோத்தை வந்து ரெண்டு டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிடர்மினட் க்ரோத். டிடர்மினட் க்ரோத் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் வந்து சர்டைன் சைஸ் அண்ட் ஷேப் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டோட க்ரோத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். இதுதான் நம்ம டிடர்மினட் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்டிடர்மினட் க்ரோத் அப்படின்னா என்னென்னா இந்த பிளான்ட் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ரொலிஃபரேட் ஆகிட்டே இருக்கும். ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டில் வந்து மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இந்த பிளான்ட் வந்து கண்டினியூஸாக வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இன்டிடர்மினட் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் கேட்டுட்ருக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும், இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு யார் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சரை வாங்க பார்க்கலாம். காட்டிலிப் ஹேபர்லேண்ட்ன்றவர் தான் ஃபஸ்ட் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அந்த ப்ராசஸை வந்து ஆரம்பித்தவர். இவர் வந்து ஒரு ஆஸ்திரியன் பாட்டனிஸ்ட். செல் தியரியை வந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணவர். 1902 இவர் வந்து மீசோஃபைலி செல்ஸை வந்து கல்ச்சர் பண்ணுறார். பட் இவரோட அட்டம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவர் அன்னைக்கு ஆரம்பித்த ஒர்க்கை தான் நம்ம இன்றைக்கி கண்டினியூ பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர். இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்கான் கல்ச்சர், கேரஸ் கல்ச்சர், செல் கல்ச்சர், புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், எம்ப்ரியோ கல்ச்சர், போலன் கல்ச்சர், சீட் கல்ச்சர் அண்ட் மெரிஸ்டெம் கல்ச்சர். இந்த கல்ச்சர்ஸை பற்றி இன்னைக்கு எலாபரேட்டாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளான்ட். எக்ஸ்பிளான்ட் அப்படின்னா என்னென்னா எந்த பிளான்ட்டோட பார்ட்ஸை எடுத்து நம்ம கல்ச்சர் பண்ணுறோமோ அந்த பிளான்ட்டோட பார்ட்ஸ் தான் நம்ம எக்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டொமேட்டோ பிளான்ட்டோட லீஃபை எடுத்து நம்ம கல்ச்சர் பண்ணுறோம்னா அந்த டொமேட்டோ பிளான்ட்டோட லீஃபை தான் நம்ம எக்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கேரஸ் கல்ச்சர். நம்ம எக்ஸ்பிளான்ட்டை எடுத்து நம்ம இனாக்குலேட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 days வெயிட் பண்ணோம்னா ஒரு பல்ஜியா ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாஸ் ஆஃப் செல்ஸ் தான் நம்ம கேரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் டோட்டி பொட்டன்சி. டோட்டி பொட்டன்சின்னா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, த எபிலிட்டி ஆஃப் அண்ட் இண்டிவிஜுவல் செல்ஸ் டு டெவலப் ஏ ஹோல் பிளான்ட். ஒரு இண்டிவிஜுவல் செல்க்கு ஒரு ஹோல் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். இதுதான் நம்ம டோட்டி பொட்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரீடிஃப்ரென்ஷியேஷன். ரீடிஃப்ரென்ஷியேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, கேலஸ்லேருந்து ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபுன்னு வந்து பார்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது அன்டிஃப்ரென்ஷியேட்டட் ஸ்டேஜ்லேருந்து டிஃப்ரென்ஷியேட்டட் ஸ்டேஜ்க்கு வந்து இந்த கேலஸ் வந்து க்ரோ ஆகும். இதுதான் நம்ம ரீடிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் டி டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு மெச்சூர்டு செல் வந்து ரிவர்ஸில் ப்ராசஸ் ஆகிட்டு அகெயின் வந்து மெரிஸ்டமெடிக் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். மெரிஸ்டமெடிக் ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்து அது கேரஸ் ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து நம்ம தி டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட ப்ராசஸ். நான் உங்களுக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் யூஸ் பண்ணி கேரட்டை எப்படி கல்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் கேரட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த கேரட்டை 2-3 பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த கேரட்டில் பீத் அப்படின்ற ஒரு ரீஜன் இருக்கும். இந்த பீத் ரீஜனை எடுத்தால் நம்ம ஈஸியாக வந்து கல்ச்சர் வந்து க்ரோ பண்ணலாம். ஸோ இந்த கேரட்டில் வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா டார்க்காக வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு ரீஜன் இருக்கும். இதுதான் நம்ம பித் ரீஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த பித் ரீஜனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷனில் ஒரு 2 seconds வந்து அதை ரின்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம எதுக்கு இந்த யூஸ் இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஸ்டெர்லைசேஷனுக்காக நம்ம இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷனை யூஸ் பண்ணுறோம். ஸ்டெர்லைசேஷன் ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிளான்ட்டை நம்ம டபுள் டிஸ்டில் வாட்டரில் வந்து ரின்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கலை இந்த எக்ஸ்பிளான்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம டபுள் டிஸ்டில் வாட்டர் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிளான்ட்டை எடுத்து ஒரு ஸ்டெரைல் பெட்ரிக் பிளேட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிளான்ட்டை வந்து அதுக்கு சூட்டபிளான மீடியாவில் இன்னாக்ரேட் பண்ணிவிட்டு இந்த பிளேட்ஸை வந்து நம்ம இன்குபேட் பண்ணுறோம். ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து இந்த பிளேட்ஸை வந்து இன்வெர்ட் பொசிஷனில் நம்ம இன்குபேட் பண்ணலாம். ஆஃப்டர் 2-3 டேஸ் பார்த்திங்கன்னா இந்த கேரட்லேருந்து நம்மளுக்கு அழகாக வந்து கேரஸ் ஃபார்ம் இருக்கும். தென் இந்த கேரஸை வந்து ஃபர்தராக நம்ம ப்ராசஸ் பண்ணி நார்மல் என்வாயன்மெண்ட்டுக்கு இந்த பிளான்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்க போகிறோம். அட்வான்டேஜஸ் என்னென்னா ஷார்ட் டைம் தான் தேவைப்படும், நிறைய ஸ்பேஸ் வந்து தேவைப்படாது. இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் யூஸ் பண்ணி நான் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏசெட்டிக் கண்டிஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கும். சீசன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சீசன், இந்த சீசனில் தான் க்ரோ ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லா சீசன்லேயும் வந்து இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம பிளான்ட்ஸை க்ரோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல் அப்சர்வேஷன். இந்த பிளான்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து நியூட்ரிஷன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்குற மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 days கழித்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ 2 days ஒன்ஸ் வந்து நம்ம இந்த பிளான்ட்ஸை வந்து ஒரு ஃப்ரெஷ் கல்ச்சருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹார்ட் டு மெயின்டைன் ஸ்டெரைல் கண்டிஷன். ஸ்டெரைல் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நெக்ஸ்ட் ஹை காஸ்ட். இந்த லேப் செட்டிங்ஸை செட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நமக்கு நிறைய காஸ்ட் ஆகும். இந்த வீடியோவில் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்போம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு புது டாப்பிக்கோட இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.